ஒரு கோடி ரூபாய் செலவில் சுத்தம் செய்யப்பட்ட வராக நதி மீண்டும் மாசடைந்துள்ளதால் ஆற்றின் உரை கிணறுகளில் குடிநீர் எடுக்க முடியாமல் விவசாயிகள் பொதுமக்கள் கவலையடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரிய குளத்தின் மைய பகுதியில் ஓடும் வராக நதி ஆற்றில் பெரிய குளம் நகராட்சியின் இரு பகுதிகளிலும் பாதாள சாக்கடை நீர் கலப்பதை தடுப்பதற்காக தடுப்பு சுவர்கள் அமைக்கப்பட்டது. கடந்த ஆண்டு 1 கோடி ரூபாய்க்கு மேல் செலவு செய்து குப்பைகள் மற்றும் கழிவுநீர் ஆற்றில் கலப்பது தடுத்து நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் கீழ்வடகரை ஊராட்சியின் ஆற்றங்கரையோர மக்கள் கழிவுநீர் மற்றும் குப்பைகளை கொட்டி வருவதால் வராக நதி ஆறு மீண்டும் மாசடைந்து வருகிறது. இதனால் வராக நதி ஆற்றில் உறை கிணறுகள் அமைத்து குடிநீர் எடுப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.